ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது என்னென்னா, ஒரே மழை உலகையே வியக்க வைக்கும் ஆயிரம் ஆண்டு அதிசயம், உலகின் பழமையான கைலாச கோவில் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் மகாராஷ்டிரா பகுதியில் அவுகாராபாத் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது எல்லோரா குகை. உலகின் அனைத்து திசைகளிலும் சுற்றுலாவாசிகளை சுண்டி இழுக்கும் அழகும் ரம்மியமும் கொண்ட இடம். உலகின் மிகவும் பழமையான குடைவரை கோவில் இது. 760 ராஷ்டிரகுடா சாம்ராஜ்யத்தில் முதலாம் கிருஷ்ணர் என்ற மாமன்னனால் கட்டப்பட்டது. இந்த மொத்த கோவிலும் ஒரே மலையை குடைந்து கட்டப்பட்டது என்பது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். எல்லோரா எனும் கிராமத்தில் சரணந்திரி என்னும் மலையை, ஒரே ஒரு மலையை குடைந்து கைலாசா என்னும் கோவில் உருவாகியுள்ளது. இமயமலையில் இருக்கும் கைலாசநாதரின் பிம்பத்தை பிரதிபலிப்பதற்காக இந்த கைலாசா கட்டப்பட்டுள்ளது. இந்த கோவிலை இன்றும் சற்று ஆய்வு பூர்வமாக ஆராய்ந்து பார்த்தால், கட்டிட கலைஞர்கள் இந்த குடைவரை கோவிலுக்கு ஆதியர் ஒரு வெள்ளை நிறப்பூச்சை பூசியுள்ளனர். இதன் மூலம் இந்த இடம் பார்ப்பதற்கு கைலாசத்தை பிரதிபலிக்கும் என எண்ணியுள்ளனர். உலகிலேயே மிக பழமையான ஒற்றை பாறையை குடைந்து கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான பல அடுக்கு கொண்ட கோவில் இதுவே. தொல்லியல் ஆய்வின் போது மேற்கத்திய ஆய்வாளர்கள் எல்லாம் இதன் பிரம்மாண்டத்தை வியந்துள்ளனர். காரணம், இது ஏதென்சிஸ் இருக்கும் பார்த்தினன் பகுதியை விட மிக பெரியது. இந்த கோவிலின் மர்மம் என்னவெனில், இந்த கோவிலில் எப்போது உருவாக்கப்பட்டது என்ற துல்லியமான காலத்தை யாராலும் கணிக்க முடியவில்லை என்பது. இந்த கோவிலின் தூணிலும் கலைநயம் பொங்கி வழிகிறது. மலையின் உச்சியில் இருந்து பார்க்கிற போது இக்கோவில் மிரட்டும் பிரம்மாண்டம் நம்மை பெருவியப்பில் ஆழ்த்துகிறது. குறிப்பாக ராவணன் இந்த மொத்த கைலாச கோவிலையும் உயர்த்துவது போன்ற காட்சி அமைப்பு கண்களுக்கு விருந்து. இன்று இருக்கும் கட்டிட நிபுணர்கள் அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினால் கூட இத்தனை துல்லியமான ஒரு கோவிலை அது மேலிருந்து கீழாக வடிவமைக்க முடியாது என்றே சொல்கின்றனர். இந்த கோவிலுக்குள் 5 சிறு கோவில்களும் உண்டு. அதில் 3 புனித நதியான கங்கை, யமுனா, சரஸ்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இதிகாச காட்சிகள், மிக அழகிய சிற்பங்கள், ஒரு நாள் அல்லது ஒரு முறை மட்டுமே செய்யும் பயணம் இதன் மொத்த அழகையும் கண்டு ரசிக்க போதாது. இந்திய கட்டிடக்கலையின் உச்சம் இக்கோவில். என நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போல நீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சிருங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.